கேட்காது இருக்கு. தண்ணி எல்லாம் ஒரே இடத்துல சேருது பாருங்க, அதனால தான் இந்த சத்தம் பயங்கரமா கேட்குது. எந்த சைடில்? ஓகே ஓகே ஓகே. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த சைடில் வந்து கர்நாடகா பார்டரா, இந்த பாறை வந்து தமிழ்நாடு. இங்க மழையும். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அனதர் வீடியோ. இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம பெங்களூர்ல இருந்து வேற ஒரு ஸ்பாட்டுக்கு வந்திருக்கோம். இந்த ஸ்பாட் வந்து நீங்க நார்மலா பார்த்தாலே தெரியும், ஒரு ஃபாரஸ்ட் ஏரியா மாதிரி இருக்கா. இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோ தான். நம்ம வந்து இன்றைக்கி ஒகேனக்கல் போகலான்னு ஒரு பிளானில் இருக்கோம். நம்ம கூட வந்து பார்த்திங்கன்னா விக்னேஷன் சொல்லிட்டு பெங்களூரில் ஒரு நண்பர் வந்து ஜாயிண்ட் ஆகியிருக்காரு. நம்மளுக்கு எப்படி சென்னையில் கபில்னு சொல்லி ஒரு ஃப்ரெண்டு வந்து வந்தாரோ, ஸோ அந்த மாதிரி இங்கே ஒரு ஃப்ரெண்டு ஒருத்தர் கிடச்சிட்டாரு. வாங்க விக்னேஷ். ஹாய். ஹாய்னு சொல்லணும், ஹாய்னு சொல்லக்கூடாது. இந்த இடம் வேற இந்த மாதிரி இருக்கு. இங்க வந்துட்டு நீ அப்படி சொல்லிக்கிட்டு இருக்க, ஹலோனா பார்த்தா என்ன நினைப்பாய்ஸ். ஆனா சூப்பரா இருக்குங்க இந்த பிளேஸ் பாருங்களேன். நான் யாரும் தெரியாதா? இவர் வந்து இவரும் ஒரு யூடியூபர் தான். இல்ல இல்ல இல்ல, சும்மா பேருக்கு மட்டும்தான் யூடியூபர். பாருங்க பேக்ரவுண்ட்லாம் செம்மையா இருக்கா. நாங்க மழை பெஞ்ச ஒரு காரணத்தால ரோடு வியூ வந்து பாதி இடத்துல காட்டாம விட்டுட்டோம். இதுக்கு மேல வந்து நான் பைக்ல அட்டாச் பண்ணி ரோடு வியூல வந்து உங்களுக்கு காட்டுறேன். அப்படியே போயிட்டே பார்ப்போம். இன்னைக்கு வந்து ஒரு ஃபன்னா இருக்கும். நீ என்ன சொல்ல விரும்புற? பாப்போம். இந்த சேம் டைம் அங்கதான் போட்டிருந்தாங்க, இந்த பக்கம் யானை வருது, புலி வருது, மான் வருதுன்ட்டு. யானை வருதுன்னு போட்டு மெயினா போர்டு வச்சிருக்காங்க, அதுக்கு பக்கத்திலே தான் நின்று பேசினு இருக்கோம். கத்தி கத்தி பேசியிருந்தா யானை கண்டிப்பா வந்துடும். பாருங்க நான் கிளம்பலாம்ல. ஓகே, வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு மூவ் பண்ண வேண்டியதான். இன்னும் ஒரு 50 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. அப்படியே ரோடு வியூவில் பார்ப்போம். கொஞ்சம் தூரம் தான் இருக்குது ரோடு வியூ, அந்தளவுக்கு காட்ட முடியாது ஏன்னா மழை வருது. கிளம்பலாம். வண்டி ஆஃப் பண்ணி வச்சுட்டு போயிடலான்னு பார்த்தேன், ஆனால் முடியல. அப்படியே போயிடலாம், வேறு வழி இல்லை. விபத்து பகுதி இந்த மாதிரி நிறைய போட்டிருக்காங்க இந்த பகுதியில. அப்புறம் எல்லா பகுதியும் விபத்து பகுதி தானே. இந்த பாத்தீங்களா, எல்லா இடத்துலயுமே போட்டிருக்காங்க, ஃபுல்லாவே விபத்து பகுதி தான். மலைகளின் ராஜா மங்கீஸ். நம்ம முன்னோர்களே, முன்னோர்களா? ஐயோ செம்ம வியூங்க. சரி, இன்ட்ரோ பேசுறதுக்கு நல்ல ஒரு இடம் கிடைக்கும்னு பார்த்தா அங்கேயே நாங்கள் போயிட்டோம், அவசரப்பட்டோம்னு தோணுச்சு. நம்மளுக்கு இந்த மாதிரி கேங்க இருக்கிற இடம்லாம் நம்மளுக்கு செட் ஆகாது. ஆமாம், கேங் கேங்காக உட்காந்துருக்கிற இடத்துல இருந்து எங்களுக்கு செட் ஆகாது அவ்வளோவா. எப்பவுமே ப்ரைவேட்டாக இருந்தது, ப்ரைவேட்டாக இருக்கிறது தான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் மைண்டு. அதான் நம்ம விக்னேஷம் சொல்கிறாப்புல அப்படியே போவோம். செம்மையாக இருக்குல்ல இந்த திருப்பியும் கர்வ் ஹெட்.
டாகு கார்ல இருக்குது, அதை பார்த்துட்டு அவன் என்னமா வலிச்சு வலிச்சு நாம பைக்கு எப்படி வலிக்கிறோம். ஒரு காரு கடுப்பாய் ஓட்டுறான், எங்களை பார்த்துக்கிட்டு அவர் வேகமா ஓட்டுறாரு. ஓ டிஎன் பைக்ன்றதால கே ரிஜிஸ்டர்டு கார்ல, அதனால ரேசிங் மாதிரி ஓட்டிட்டு இருக்காரு அவர். அவரு என்ன பண்றாரோ பண்ணிட்டு போட்டோம், நம்ம போற இதுலதான் நாம போவோம். வழி விடாம போனாதான் பிரச்சனை. அங்க பாருங்க போய் சாவ போகுது அந்த நாய். யாருன்னு தெரியல, ஆனா எனக்கு நல்ல கண்டென்ட் கொடுக்க போறான்னு மட்டும் தெரியுது. ஏதோ பண்ணிங்க போறானே, செல்ஃப் சூசைட் மோட்ல இருக்கான் இவன். அட பாவி, என்ன ஆயிடுச்சு, எல்லாம் மெதுவா பயணிக்கிறாங்க. இந்த இடம் வந்து கொஞ்சம் ஸ்லோப்பா இருக்குது. யானைகள், பூனைகள், யானைகள் உலாவும் இடம், காட்டு பூனைகள் உலாவும் இடம் எங்க போட்டிருக்காங்களா? இல்லப்பா. அப்புறம் இறங்கி இறங்கி உலாவின் இருக்கிறோமே. ஆடியன்ஸ் வந்து ஏண்டா செத்த பயல ஏண்டா, சுத்தி மலைகள்ங்க இங்க ஃபுல்லா, செம்ம ஸ்பாட்டு. நிஜமா ட்ரை பண்ண வேண்டிய ஒரு இடம். அட்லீஸ்ட் இந்த மாதிரி ஒரு பைக் ரைட்லயாச்சு நீங்க எது பண்ணலாம். ஆனா இந்த மாதிரி ரோடு தான் டிசப்பாயின்மெண்ட் பண்றது, ஆகி விடுறது. அம்மா நான் நல்ல இடம், ரோட்ஸ் கொஞ்சம் நல்லா இருந்துன்னா நல்லா இருக்கும். செம வெதர். ஆமா நாங்க வந்தப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ வெதர் வந்து இப்ப சூப்பரா இருக்குது. அதான் மேட்ரு. இப்போ ஹெல்மெட் போடாம தான் நிறைய பேர் வராங்க. நான் பாக்குறேன் என் வீடியோல ஃபுல்லா சொல்றதும் எப்பவுமே ஹெல்மெட் போடுங்க. எவ்வளோ பெண்டு ஆமா. இப்ப பாத்தீங்கன்னா நான் ரொம்ப நேரமா ஒயிட்ல வச்சு எடுத்துட்டு இருக்கேன், வேற ஒரு மோட்ல இருந்தது, நல்லாவே இல்லை. பாத்தீங்களா நவரவ மடிந்து. கிராமத்துல உள்ள டாக்ஸ் எல்லாம் பாருங்களேன், கொஞ்சம் இன்னசென்டிவா தான் இருக்கு. என்ன ஏதுன்றது தெரியல அதுக்கும் பாவம். நம்ம தான் இந்த மாதிரி இடத்துலலாம் போகும்போது பார்த்து வண்டி ஓட்டணும், கண்டிப்பாக அதுக்கு தான் சேதம் ஆகும் அதிகமாக. நம்ம ரைடிங் கேஸ் போட்டுக்கிறோம், ஜம்முனு கீழே விழுந்து கம்முனு எந்திரிச்சு போயிடுவோம். அது பாருங்கள் எவ்வளோ சைலண்ட்டாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கு. ஏதோ ஒன்று வருது, ஆனால் நம்மளை நோக்கி அதை இடித்தா நம்மளுக்கு ஏதோ ஒன்று ஆகுன்றது கூட தெரியல. அப்போ நம்ம தானே பார்த்து வரணும். சரி, இந்த மாதிரி இடத்துல வந்து மெதுவாக தான் வண்டி ஓட்டி ஆகணும். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:00 ஆகுது. இந்த ரூட்டு வந்து ரோடு புதுசாக போட்ட மாதிரி இருக்குது. பசங்க எல்லாம் நிறைய பைக்கர்ஸ்லாம் வந்திருந்தாங்க, நிறைய பேர் பைக்கில் தான் போயிட்டுருக்காங்க இந்த ஸ்பாட்டுக்கு. பாருங்க வனச்சலையா சரணாலயம் போட்டுக்காங்க, காவேரி வன சரணாலயம் எலிஃபென்ட் கிராசிங் ஏரியான்னு போட்டிருக்காங்க. ஆனால் இன்னும் எதுவும் கிராஸ் ஆகலை. கிராஸ் ஆச்சுன்னா எங்களுக்கு வந்து கண்டென்ட் கிடைக்கும். நெட்ஒர்க்கே இல்லையா? ஐயோ நெட்ஒர்க்கும் போயிடுச்சாங்க. அடே போக வேண்டியதுதான், நெட்ஒர்க் என்ன. இந்த மாதிரி இடத்துல தான் எல்லாம் பீஸ்ஃபுல்லாக மைண்ட் இருக்கும். ஏன் காரணம் இதுதான், மொபைல் யூஸ் பண்ண மாட்டோம், ஒன்லி ஃபோட்டோஸ் வீடியோஸ், அதை தவிர்த்து ஃபோன் கால் எதுவும் வராது. நோய் எப்படி பார்த்தாலும் 30 கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். பின்னாடி ஒருத்தன் கதிரின்னு இருக்கிறான், லைட்டாக திருப்புறதுக்கே இந்த பையன் பயப்படுறான். வியூ சூப்பராக இருக்கு. ஆமாம்
வியூ ரசிச்சுட்டு வரானா வண்டி பயத்துக்கு பயந்துலயே வந்துட்டு இருக்கான் பயந்துக்கிட்டு. புரியுது புரியுது, மெதுவா போ சொல்லி சொல்றான். கைஸ் இப்போ பார்த்தீங்கன்னா டைமு 8:10 கரெக்டாக ஒரு கிராமத்தை நோக்கி வந்தாச்சு. கோழி சண்டே குழம்பாயிட போகிறேன். செம்ம வியூ இங்கெல்லாமே சூப்பராக இருக்குது. என்ன கொஞ்சம் நடு நடுவில் வந்துடுறாங்க, கிராமம் இல்லையா, கொஞ்சம் பார்த்து ஓட்டணும் தான் போல. இவன் வேற அடிக்கடி இந்த பிளேஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் வர வழியில் இருந்துச்சு, இப்படியே திரும்பணும். தாமரை குளம் இருக்குது. சரி, இது அவ்வளோ லேஸில் சென்னையில் பார்த்ததே கிடையாது, அதனால் இங்கே நிற்கலாம்னு சொல்லி கொஞ்ச நேரம் அப்படியே இந்த மலை அந்த வியூலாம் தெரியுது, பார்த்துட்டு போகலான்னு சொல்லிட்டு வந்தோம். இதை பார்த்தோன்னே எனக்கு பாலிமர் டிவி தான் ஞாபகம் வந்துச்சு. தாமரை குளத்தை சேர்ந்த தினேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இன்ட்ரோ கொடுப்பாங்கல்ல, பார்ப்பதற்கு அப்பாவி போல இருக்கும் இவன் தான் தாமரை குளத்தை சேர்ந்த தினேஷ். மீன் பிடிக்கிற இதுவெல்லாம் வச்சிருக்கு, தூண்டில்லாம். நீ தூண்டில் வச்சிருக்கிறன்னு சொல்லிட்டு ஏன் மண்டே வச்சிடாத, ஹே உள்ள யாரோ போட்டு வச்சிருக்காங்கடா. அவரு தான் காவல் வேற, அவ்வளோ கியூட்டா உட்காந்துருக்காரு பாருங்க. அவ்வளோதான் அவ்வளோதான், அதை விட்டுரு, வா வா போலாம். நல்லா மொசு மொசுன்னு எப்படி இருக்கிற நீ இந்த கிராமத்துல? பிசு இருக்கான், புண்ணா கூட இருக்காது. வா போகிற இடத்துல நிறைய இருக்குது, அங்கே போய் பிடிச்சிக்கினேன், அங்கே போய் சாப்பிட்டுக்கலாம். என்னென்ன பண்ணு பாருங்க இது. டேய் தோ வாட்டர் கேன் பிஞ்சிச்சு, நீ வா. நல்லா இருக்கிறத உடச்சி நாசம் பண்ணிட்டு வர்றது வேலை தான் நம்ம விக்கியோட வேலை. அங்கிட்டு ஒரு எரும மாடு உன்னையே பார்த்துக்கிட்டு இருக்கு, முட்டிட போகுது. டா வா போலாம், செம ஸ்பாட். ஆனா சரி வாங்க கிளம்பலாம். இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு வில்லேஜுக்குள்ள வந்திருக்கோம். நம்ம போற ரூட்ல பாத்தீங்கன்னா வீடுகளே கம்மியா தான் இருக்கு. இந்த ரோடை பார்த்தாலே தெரியும் ரொம்ப ஃபாரஸ்டான ஏரியாக்குள்ள வந்திருக்கோம். ஃபுல்லா மழை தான், கிளைமேட் வேற வேற லெவல்ல இருக்கு. அப்படியே உள்ள பூந்து வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம். ஏதோ ரைடிங் கேஸ் போட்டிருக்கிறதால எனக்கு தெரியல, பின்னாடி ஒருத்தன் கதறின்னு இருக்கான். மெதுவாக போடா, குளிருது, மெதுவாக போடா, பயமாக இருக்குது, என்னென்னு சாக்கெல்லாம் சொல்ல முடியுமோ சொல்லி என்னை வந்து ஸ்லோ பண்ணுறான். நாங்கள் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு கார்ச் மாதிரி இருக்குது, இந்த இடத்துல வந்துட்டோம். இது என்னடா, ஒன்றிய பொது நிதி திட்டம், என்னடா அது? 2020-21 20 rupees வாங்குறாங்க. இது எந்த பிளேஸ் இங்க, என்ன இது? பூமரத்து குழியா? ஓகே ஓகே ஓகே, பூமரத்து குழின்ற ஒரு இது. எதுக்கு எவ்வளோ? 20? ஓகே பார்த்துக்கோங்க கைஸ், 20 rupees இங்கே வந்தீங்கன்னா. ஓகே என்ன சேஞ்சா? ஓ ஊர்க்காரங்களுக்கு லோக்கல் இல்லை, 20 km அலோடு உண்டு. ஓ ஓ அதனால ஓகே. உண்டு அட போலாம். கம்முனுறா, இவனையும் நியமிச்சு உட்கார வச்சிருக்காங்க பாரு. அது என்ன கவர்மெண்ட் இது ஏதாவது எழுதியிருக்காடா, இல்லை இவனுங்களே சேர் போட்டு வந்து உட்காந்துருக்கானுங்களா? பூமரத்து குழியா இருந்தா என்ன பனமரத்து என்னடா?
காசு வாங்குறாங்களா இல்லையா, அது என்ன என்ன பர்பஸ் தெரியாம அப்படியே தூக்கி தூக்கி குத்துன்னு இருக்க கூடாதுல எல்லார்கிட்டயும். குறை வேண்டாம், அது இந்த பாரு குறையா ரோடு பூரா குறையாகுது, 20 ரூபா வாங்கிட்டு அமிச்சுக்கிறான் அவனுக்கு வேற, நீ வந்து ஒத்து ஊதுற. ஓ ஃபாரஸ்ட் மினிஸ்டர், ஓகே 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 ஓகே. அவாய்ட் ஃபீடிங் வைல்ட் அனிமல், ஓ ஓகே ஓகே. அப்படியே வைல்ட் அனிமல் அப்படியே அப்படியே ஓடிக்கிட்டு தவிட்டு கிடக்குது, எதுவுமே இல்லை இங்கே. ஆமா இருக்கும் பட் இப்ப இல்ல, மேபி கிட்ட நெருங்கிட்டோம்னு நினைக்கிறேன். அதான் டிக்கெட் எல்லாம் வாங்குறான் வண்டி, அதுவே வழுக்கிட்டு போகுது. நான் ரேஸ் பண்ணாம தலைவன் பதறிக்கிட்டு இருக்கான், உண்மையா அதுவே போகுது. நான் ரேஸ் பண்றதே விட்டாச்சு, பிரேக்கை தான் கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கேன், அதுவும் கண்ட்ரோல் இல்லாம ஓடிட்டு இருக்கு. இந்த மாதிரி ரோடு வேற அப்பப்போ வருது, அதுதான் இதுதான் டெவலப்மெண்ட்ல. ம், சூப்பர். இவனுங்க வேற அந்த கடத்தல் கும்பல் போற கார் மாதிரி இருக்கு. இந்த எனக்கு ஆம்னிய பார்த்தா இப்படி வர்றானுங்க, அப்புறமா கிராஸ் ஆகுறானுங்க, திருப்பி வர்றானுங்க, திருப்பி என்னைய கிராஸ் ஆகுறானுங்க. வேற என்ன ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. ஒருவேளை அவங்க சைடு இருந்து பாக்கும்போது நான் அப்படி தெரியறனோ. ஆமா இந்த பையன் எட்டி எட்டி பாத்துட்டு இருப்பான், நாகினி மாதிரி. ஓகே நம்ம வந்து இது இன்னும் எவ்வளோ கிலோமீட்டர் போனோம், இன்னும் 2 கிலோமீட்டரில் ரீச் ஆகிடலாம். ஓகே ஓகே ஓகே. இங்கே ஒரு என்ட்ரி வாங்கியிருக்காங்க, என்ட்ரன்ஸ் கேட் பாஸ் பார்க்கிங் பாஸ்ன்னு சொல்லிட்டு 20 ருபீஸ் வாங்கியிருக்காங்க. இதையும் வச்சுக்கோ, அது ஃபாரஸ்ட்டுக்கு டிபார்ட்மெண்ட்டுக்கு ஏதோ 20 ருபீஸ் கொடுக்கணும், அது கொடுத்தாச்சு, இப்போ வந்து இதுக்கு பே பண்ணியாச்சு. சரி ஓகே அப்படியே போகலாம். ஆமாம் பார்க்கிங் பாஸ் தான், அப்படியே போகலாம். இங்கேருந்து ஒரு 2 மினிட்ஸ் தான் போல். ஃபைனலாக வந்து டெஸ்டினேஷனை ரீச் பண்ணியாச்சு, நிறைய ரூம்ஸ் எல்லாம் இருக்குது பாருங்கள். வந்தீங்கன்னா ஸ்டே கூட பண்ணலாம் போல். தெனாவிட்டா ரோடு கிராஸ் பண்ணுறாரு பாருங்களேன், ஒரு தடவை ஏற்றி தான் பார்க்கணும் நம்மளும் தெனாவிட்டா. ரைட்டா, ஓகே ரைட்டு. அண்ணன் சொன்ன மாதிரி நம்ம கூட தான் வந்திருக்காரு, பரிசல் இதுவும் நினைக்கிறேன். என்ன டாக்ஸு இங்கே, எங்கே எந்த டாக்ஸும் நான் பே பண்ண ரெடியாக இல்லை, பட் ஆனால் என்ன போர்ட் சார்ஜோ அதை இது பண்ணிக்கலாம். சாப்பிட்றதுக்கு கடைங்கள்லாம் இருக்குது. ம், இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டாக 8:45 ஆகுது, இப்போது எல்லாமே கிடைக்குது, ஹோட்டல் சாப்பாடு எல்லாம் கிடைக்குது. இப்போது போய் சாப்பிட்டு போகலாமா எப்படின்னு தெரியல, போகலாம். என்ன அவர் வண்டியில் கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, எங்கே கூப்பிட்டு போகிறாரு தெரியலையே. எல்லாம் நடந்து போயிட்டு வராங்க நம்ம. எல்லாரும் நடந்து தான் போறாங்க, பட் ஆனால் ஏன் நம்மளை பாதயாத்திரையா? இல்லை இல்லை, இதுல வேன்ல வந்தவங்க நினைக்கிறேன். ஆ ஓகே ஓகே. அண்ணனுக்கு என்ன கமிஷன் தெரியல, நம்ம கூடவே வந்துட்டு இருக்காரு. ஐயோ வேற லெவலுங்க வியூவு. எங்க காரணில் போட்டு வண்டியை பரிசலில் போட்டு எங்கேயாவது எஸ்கேப் ஆகிறதுக்கா? கொய்யால நமக்கே உழவு வைக்க பார்க்குறாங்க. மீனா, ஆ சொல்லிவிட்டு ஆஃப்டர்நூனுக்கு இது பண்ணிடலாம். ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இங்கே வந்தாச்சு, ஹோட்டல் தமிழ்நாடு கிட்டே இருக்கோம், இதான் என்ட்ரி. என்னடா வாய்ஸ், அண்ணன் தான் நம்மளை வந்து கூப்பிட்டு போயிட்டுருக்காரு, வழி நடத்தி எவ்வளோ கம்பீரமாக போயிட்டுருக்காரு பார்த்தீங்களா. அப்படியே கொடுங்க, அப்படியே கொடுங்கக்காவா. ஓ மை காட், சட்டோட சேர்த்து காசு வாங்கிக்கோங்க. அவங்க கிட்ட 300 ரூபாய், சட்டோட 300 ரூபாவா?